வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இப்போது ஒரு கிணறு வெட்டுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒருத்தரை கேட்குறாங்க, நான் தேங்காய் உருட்டி தேங்காய் எங்கே தண்ணி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், எனக்கு வந்து 25,000 கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, தேங்காய் உருட்டி காட்டுங்க, தண்ணி இருக்கிற இடத்த காட்டுங்கன்னு சொன்னால் அவர் என்ன தேங்காயை உருட்டிக்கிட்டே வராரு. உருட்டிக்கிட்டே வரும்போது பாருங்க, நீரோட்டம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல ஃபோர்ஸாக தண்ணி போய்கிட்டு இருக்குது. மோட்டார் போட்டு மோட்டாருக்கு பைப் லைன்லேயும் தண்ணி போகுது, அதே மோட்டார்லேயும் தண்ணி போய்கிட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல தேங்காய் நிற்கவே இல்லை. பாருங்க, மோட்டார் போட்டிருக்கிறோம், தண்ணி போகுது, அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு கொட்டைக்காடு, தண்ணியே இல்லாமல் ஒரு ட்ரை ஏரியாவில் வந்து தேங்காய் நிற்கிது. நிற்கும்போது அந்த இடத்துல வந்து தேங்காவை வந்து நின்றுடுச்சு, ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு. ஸோ இந்த இடத்துல கிணறு வெட்டுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வெட்ட முடியும்? இப்போ ஒரு தயிர் இருக்குது, பால் இருக்குது, பாலை உர ஊற்ற போகிறோம். அந்த உர ஊற்றுனா அந்த பாலை கரெக்டான சூட்டில் உர ஊற்றினோம்னா அந்த யார் ஊற்றினாலும் அந்த தயிர் ஆகும். பாலை வந்து உர ஊற்றி வச்சோம்னா குழந்தைகிட்ட கொடுத்து ஊற்ற சொன்னாலும் சரி, பெரியவங்க ஊற்றினாலும் சரி, இல்லை மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஊற்றினாலும் சரி, யார் இருந்தாலும் அந்த தயிர் வந்து உறைஞ்சிரும். அதுதான் விதி. ஆனால் இந்த உண்மையிலே இந்த தண்ணி வந்து இந்த தேங்காய் நிற்கிது, நீர் மட்டும் அடியில் இருக்குது, அதனால் தேங்காய் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு மெட்டல் கிடையாது, இது ஒரு ஏதோ ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு தேங்காய். இந்த தேங்காய் வந்து எப்படி கீழே ஆழத்தில் இருக்கிற தண்ணிக்கு ஸ்ட்ரைட் ஆகுதான். ஆனால் அங்கே பாருங்கள், இந்த தண்ணி போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி போய்கிட்டுருக்குது, இந்த தண்ணிக்கு நிற்க மாட்டேங்குதான். எப்படி இது எப்படி சாத்தியம்? இப்போ நான் உருட்டினாலும் நிற்கணும், நீங்கள் உருட்டினாலும் நிற்கணும். உண்மையிலேயே அது கரெக்டுனா இந்த அவங்க சொல்கிற பாலிசி கரெக்ட் அப்படின்னா, குழந்தை உருட்டினா கூட, ஏன்னா இந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, இப்போது இந்த தேங்காய்க்கு அவ்வளோ பவர் உள்ளுக்கு இருந்து இழுக்குது அப்படின்னா, தண்ணி இதை இழுக்குது அப்படின்னா யார் உருட்டினாலும் நிற்கணும், ஏன் அவங்க உருட்டினா மட்டும் நிற்கிது? அதுதாங்க ட்ரிக்கு. அவங்க கையை பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காய் வைக்கிற பொசிஷனே அப்படி, ஏதோ இந்த காக்கா உட்கார பனைமலை விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம், அந்த மாதிரி ஏதோ நூற்றில் ஒருத்தருக்கு வந்து பை சான்ஸ் அது மாதிரி வந்துடுச்சுன்னா அதே சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்கலே கிடையாது, இது வந்து மனுஷனோட ட்ரிக்கு தான், நம்மளோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் கிணறு வெட்டணும் அப்படின்னா நாலா பக்கமும் நீரோட்டம் எப்படி போகுது, அந்த மலைப்பகுதியிலேருந்து எப்படி தண்ணி பள்ளத்துக்கு வருது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நடு காட்டில் வெட்டாமல் ஒரு கார்னர் பகுதியை சூஸ் பண்ணி எங்கே தண்ணி வந்து குவியுதுங்கிறத பார்த்து அங்கே தான் வெட்டணும். இப்போ நீங்கள் நடு வயலில் இப்போ தண்ணி இருக்குது, இப்போ இங்கே கிணறு வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த வயலே நம்ம யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக்கலாக என்ன மெத்தட் இருக்கோ அதை பண்ணி நம்ம வந்து கிணறு வெட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிணறு வெட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம்ல, 3 லட்சம் 4 லட்சம் ஆகுது கிணறு வெட்டுறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த கிணறை சுற்றியெல்லாம் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் எல்லாரும் யோசித்து பார்த்து செய்யுங்க. தேங்க்யூ. சரி, அவ்வளோதான். இருக்குதான்.